ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பைடன் தலைமையிலான அமெரிக்கா நாளுக்கு நாள் உலக அளவுல ஒரு பின்னடைவை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. பைடன் அரசினுடைய தவறான முடிவுகள் காரணமா தான் இந்த பின்னடைவு அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவுக்கு ஏற்படுது. பைடன் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் முதல்ல ஆப்கானிஸ்தான்ல அவங்களுக்கு ஒரு சர்க்கிள் ஏற்பட்டுச்சு. பல்வேறு விவகாரங்கள்ல வந்து குழப்பமான முடிவையே அமெரிக்கா வந்து பதிலா தந்தாங்க. இதனால ஆப்கானிஸ்தான்ல இருந்து அவங்க முழுமையா வெளியேற வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. இந்த நிகழ்வு அப்படிங்கிறது வந்து யூரோப்பியன் யூனியன்லயும் நேட்டோல அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகளுமே கூட இதன் பிறகும் அமெரிக்காவை நம்ம நம்பி போகணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லா நாடுகளுமே திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு இப்ப உக்ரைன் ரஷ்யா மோதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த பக்கத்துல இருந்த அவங்களுடைய ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே, சவுதி அரேபியா இந்த பகுதியில எல்லாம் எப்பவுமே அமெரிக்கா வந்து டாமினேட் பண்ணுவாங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, நிறைய ஆக்டிவிட்டிஸ் அங்க வந்து மேற்கொள்வாங்க. அதை அப்படியே விட்டுட்டு உக்ரைன் பக்கம் வந்து அவங்க போனாங்க. சோ அதன் விளைவு என்ன நடந்துச்சுன்னா, இந்த பக்கத்துல ஈராக்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தூதரகங்களை வந்து ஈரான் வந்து தாக்குதல் நடத்தினாங்க. 12 மேற்பட்ட ஏவுகணைகள் மூலமா அந்த தாக்குதலை வந்து அவங்க நிகழ்த்தினாங்க. இதுல வந்து பெரிய அளவில் உயிரிழப்புகள் ஏற்படலனாலும் கூட அமெரிக்காவுக்கு அங்க ஒரு த்ரெட் அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டிருந்தது. மேலும் கடந்த ஜனவரி மாதமே ஏமன்ல இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவிற்கு எதிரான ஹவுதி குழுக்கள் மீதான தடையை வந்து அமெரிக்கா வந்து ரிமூவ் பண்ணாங்க. அவங்க வந்து பிளாக் லிஸ்ட்ல வச்சிருந்தாங்க அந்த ஹவுதி குழுக்களை, அதை வந்து ரிமூவ் பண்ணாங்க. சோ இது வந்து சவுதி அரேபியா வந்து கோபமடைய வச்சுது. மேலும் சவுதி அரேபியால இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள், அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணாங்க. இதுவும் சவுதி அரேபியாவுடைய கோபத்தை வந்து அதிகப்படுத்தினுச்சு. விளைவு சவுதி அரேபியா என்ன பண்ணாங்கன்னா, சைனா கிட்ட வந்து அவங்களுடைய யுவான் மதிப்புல வந்து டாலரை நீக்கிட்டு எரிபொருள் ஏற்றுமதி செய்யறதுக்கு தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு போல்டான முடிவை சவுதி அரேபியாவுக்கு முன்னாடி சதாம் ஹுசைன் மட்டும்தான் எடுத்திருந்தாங்க. அதற்கான முயற்சி பண்ணாங்க, ஆனா அவங்களால பண்ண முடியல. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவால இதை வந்து பண்ண முடியும். அமெரிக்கா இதை வந்து நிச்சயமா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்தியாவும் ரூபின்ல வந்து ரஷ்யா கிட்ட வந்து எரிபொருள் ஏற்றுமதி இறக்குமதி வந்து செய்யறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. சோ இதற்கு முன்னாடி அமெரிக்காவுடைய அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இருந்தப்ப இந்தியா சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள்கிட்ட வந்து ஒரு நல்ல உறவு மேற்கொண்டாங்க. ரஷ்யாவையும் கூட பெரிய அளவுல வந்து அமெரிக்கா வந்து பகைச்சிக்கல. அவங்க வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரே எதிரியா சைனாவை மட்டும் தான் கன்சிடர் பண்ணாங்க. அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே சீனாவுக்கு எதிராக மட்டும்தான் இருந்துச்சு. ட்ரம்ப் அவர்கள் இருந்த வரைக்கும் ரஷ்யாவை கூட அமெரிக்கா வந்து டச் பண்ணல. ஒரு பக்கத்துல வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் கூட நெருக்கமா இருந்து ஆப்ரஹாம் அக்கார்டு சொல்லப்படக்கூடிய இஸ்ரேல் உடனான ஒப்பந்தங்களை வந்து பெரிய அளவுல பஹ்ரைன், யுஏஇ உள்ளிட்ட நாடுகள் வந்து போட வச்சாங்க. ட்ரம்ப் அவர்கள் இருந்திருக்கும் பட்சத்துல சவுதி அரேபியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில கூட ஒரு நல் உறவு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. மறுபக்கத்துல ஆசியான் வந்துச்சுன்னா அவங்க இந்தியா வந்து சாலிடா சப்போர்ட் பண்ணாங்க. சோ அந்த ஒரு ஸ்டாண்ட வந்து பைடன் அவர்கள் வந்ததும் அதுக்கு ஆப்போசிட்டா எடுத்தாங்க. சவுதி, இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கான முக்கியத்துவத்தை குறைச்சிட்டு பிரிட்டன், பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளோட போனாங்க. அதுல பிரான்ஸ் கூடயும் சில பிரச்சனைகள் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுச்சு. சோ இந்த அளவுக்கு பல்வேறு விவகாரங்கள்ல வந்து அமெரிக்கா ஒரு குழப்பமான முடிவையே எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சோ இன்னைக்கு உக்ரைன் ரஷ்யா மோதல்ல வந்து எப்படியும் நீண்ட கால போரா மாறினாலும் கூட இறுதியில வந்து ரஷ்யா எப்படியும் ஜெயிச்சிருவாங்க. ஒரு கட்டத்துல அவங்களால ஜெயிக்க முடியலன்னா அவங்கள்ட்ட 2000 மேற்பட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு. அது டார்பிடோஸ் சொல்லுவாங்க. அதை வந்து முப்படைகள்ல வைத்தும் பயன்படுத்த முடியும். சிறிய அளவிலான அணு ஆயுதங்கள் ஒரு டேங்க்ல வச்சு கூட ஈஸியா அவங்களால அதை ஆபரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு சிறிய அளவிலான அணு ஆயுதத்தை பயன்படுத்தினா கூட உக்ரைனால திருப்பி எழுந்திருக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இழப்பை வந்து சந்திக்க நேரிடும். இந்த போர்ல ரஷ்யா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அமெரிக்காவிற்கு மேலும் ஒரு பின்னடைவு சறுக்கல் அப்படிங்கிறது ஏற்படும். சர்வதேச அளவுலையும் அமெரிக்காவுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுல குறைய ஆரம்பிச்சிடும். பைடன் அவர்களுடைய பின்னடைவு அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவுடைய பின்னடைவா தான் பார்க்கப்படும். அமெரிக்காவுடைய அதிபர் பதவி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா அமெரிக்க அதிபர் தவறான முடிவுகள் எடுக்கும் பட்சத்துல அது அமெரிக்காவை மட்டும் பாதிக்காது, உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளையும் பாதிக்கும். சோ பைடன் அவர்களுடைய தவறான முடிவுகள் காரணமா அமெரிக்காவிற்கு மட்டும் இல்லாமல் உலக அளவுல பல்வேறு நாடுகளுக்கும் பொருளாதார ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டுகிட்டு இருக்கு. சோ இந்த விஷயங்கள் காரணமா பைடன் அவர்கள் செல்வாக்கும் கூட அமெரிக்காவிலேயே கடுமையா சரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியே சொல்லப்படுது. சோ இதான் இந்த ஒரு பதிவில் நான் சொல்ல வந்த விஷயம். இது தொடர்பா உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.